அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி. ராசிகள்லேயே அதிகம் புகழ் வெளிச்சம் இல்லாத பகட்டு இல்லாத ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசியை சொல்லலாம். ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடல் அமைப்பும் கொண்ட மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் காதல் வயப்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க இதர ராசிகளான ரிஷபம் கன்னியோட பொருந்தி போவாங்க. ஏன்னா இது எல்லாமே நில ராசி. அதனால் இந்த ராசி கூட பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்கள் பொருந்தி போவாங்க. இவர்களை போலவே சூழலுக்கேற்ற பொருந்தி போகக்கூடியவங்க சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்கள் வேறு எங்கும் பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். நிறைய சகிப்புத்தன்மை இவங்க கிட்ட இருக்கும். எல்லாத்தையுமே உண்மையாக நேசிக்கக்கூடியவங்கள இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. உறவுகளுக்காக அனைத்தையுமே அவங்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவங்கள இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையப்போகுது, இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான ஒரு சூழ்நிலை அமையும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நடைபெறும். சரி, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய சாதகமான பலன்கள் இருந்தாலும் நீங்கள் செய்த தவறால் சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த டைமு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க, கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக விண்ணப்பிச்சுட்டு வேலை கிடைக்கலையா அப்படின்னு அலையும் மோதிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். அதனால் புதிய வேலை ஏதாவது கிடைக்கும், அதுவும் நல்ல சம்பளத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு. ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு எங்கேயாவது இடமாற்றமோ அல்லது குடிபெயர்ப்போ இந்த மாதிரி ஏதாவது செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இந்த டைமில் அமையும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கடந்த மாதத்தெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோய்வாக செயல்பட்டுருப்பீங்க. இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டம். அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த டைமில் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. காதல் விவகாரங்களில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமு உங்கள் உறவுங்கிட்ட போய் உங்களுடைய காதல் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இப்போ கிடைக்கும். குடும்பத்திலையும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அன்பு படிப்படியாக அதிகரிக்கும். கணவன் மனைவி கூட இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சக மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு. அதனால் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. விளையாட்டெல்லாம் சிறப்பாகவே வருவீங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய தினமுமே வீட்லேயோ அல்லது கோவில்லையோ போய் சனி சோசரத்தை பாராயணம் செய்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு தன்னும் ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு. உங்களுடைய
நட்சத்திரனாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால பொருளாதார நிலையில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மாதத்தில் வருமானம் சிறப்பாகவே இருக்குது. அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் ஒரு சிலர் ஈடுபடுவீங்க. கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க, நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் புதிய பொறுப்பெல்லாம் இந்த டைமு கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவான் மகரகம் அடைந்திருந்தாலும் அவருக்குரிய பலன்கள் சூரியன் வழங்க இருக்கிறார். அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சுக்கரனால நல்ல ஒரு யோகம் நிறைந்த மாதமாக தான் இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில நண்பர்கள்லாம் பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கலாமா அப்படின்னு முயற்சி செய்வீங்க. கண்டிப்பாக வாங்குங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். செவ்வாய் பகவானால் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. எந்த டைமும் வீண் வாக்குவாதம் வேண்டாம், இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய. இந்த உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்க அம்மனை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமாகும். உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 22-23 உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம். மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு யோகமான நாட்களாக தான் அமைந்திருக்கு. ஏன்னா குரு, செவ்வாய், ராகு இவங்க எல்லாமே உங்களுக்கு யோகத்தை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த டைம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார் சொல்லலாம். தடைபட்டிருந்த வருமானம் எல்லாமே இனி வர தொடங்கும். வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பயணங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். அதே மாதிரி நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் தொடங்க முடியாமல் இது நான் வரைக்கும் இருந்திருக்கும். இந்த டைமு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி எதிர்பாலினத்தவரோட அன்பும் ஆதரவும் இந்த டைமு கிடைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையப்போகுது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆதரவும் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த மாதமாக தான் இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வேலைக்காக விண்ணப்பித்துட்டு வேலை வருமா வராதா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 23-24 சந்திராஷ்டிரமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். மகர ராசியில் அபிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே நல்ல ஒரு யோகம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த யோகம் நிறைந்த நாட்களாக அமையிறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு சில நண்பர்களோ அல்லது உறவுகள் வகையில் ஏதாவது தவறான வழியில் உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக தான் அமையும். வருமானம் சிறப்பாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதுமே சூரிய பகவான் ராகு, சுக்கிரன் இவங்க எல்லாமே சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்திலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைப்பாங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையிருக்கு. முடங்கி கிடந்த உங்களுடைய தொழில் படிப்படியாக முன்னேற தொடங்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சியெலாம் ஈடுபடுவீங்க. கண்டிப்பாக புதிய தொழில் தொடங்கினீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும், பொன் பொருள் வாங்குவதற்கான யோகமும், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. இந்த டைமு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதம் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் மறதி போன்ற பிரச்சனைகள் வரும். ஆனால்
மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 24-25 சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.